आइए आइए। टीवी देख रही थी, डिजिटल टीवी नहीं लगवाया? नहीं, पुराना वाला केबल ही ठीक है। पुराने वाला केबल ही रहेगा, बस सेट टॉप बॉक्स लग जाएगा। बेहतरीन पिक्चर क्वालिटी, चुनने को सैकड़ों चैनल, खर्च बढ़ेगा। सेट टॉप बॉक्स कोई महंगा नहीं है, कंप्यूटराइज बिल आएगा, जो चैनल चुना है उसी के पैसे लगेंगे। 31 दिसंबर 2015 तक सभी बचे हुए शहरी क्षेत्रों में केबल टीवी डिजिटाइजेशन अनिवार्य है। आप भी सेट टॉप बॉक्स लगवाने के लिए अपने केबल टीवी ऑपरेटर से संपर्क करें। ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக உதகமண்டலம் அகில இந்திய வானொலி நிலையமும் மேக் ஊட்டி பியூட்டிஃபுல் இயக்கமும் இணைந்து இன்று உதகமண்டலம் மலைப்பகுதி மேம்பாட்டு திட்ட அரங்கில் வைத்து உதகையின் அழகினை பாதுகாக்க அயராது உழைத்து வரும் துப்புரவு பணியாளர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சியும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் நடத்த உள்ளார்கள். இந்நிகழ்ச்சியில் லாரன்ஸ் பள்ளி மாணவ மாணவியர்கள் அவர்களது கலை நிகழ்ச்சிகளையும் நிகழ்த்த உள்ளார்கள். வாருங்கள் நேயர்களே, கண்டுகளிப்போம். லட்சியத்தோடு எனது அமைப்பு மேக் ஊட்டி பியூட்டிஃபுல் எனும் தி மாப் ப்ராஜெக்ட் திட்டத்தை செய்ய ஆரம்பித்த பொழுதுதான் இவர்களின் அர்ப்பணிப்பு நேரில் புரிந்து கொண்டோம். இந்த அழகிய மனிதர்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். நீங்கெல்லாம் செய்ய வேலை ஒரு ரொம்ப மேலான ஒரு வேலை. நீங்க செய்ய இருந்த வேலை மாதிரி ஒரு புண்ணியமான வேலை இருக்கவே முடியாது. ஒரு இடத்துக்கு ஒரு விஐபி வந்தாலும் சரி, இல்ல ஒரு விழா நடந்தாலும் சரி, அந்த இடம் காவல்துறையோட கட்டுப்பாட்டுல போயிடும். அப்படிப்பட்ட இடத்துல கூட முத விஐபி காலடி எடுத்து வைக்கிற மக்களே நீங்க தானே. ரெண்டு நாள் நீங்க நம்ம ஊர்ல என்ன ஆகும் நினைச்சு பாருங்க, ஊரே நாடி போயிருக்கும்.
நம்மளோட உதகையோட 36 வார்டுகளையும் நீங்க தான் சுத்தமா வச்சுக்கிறீங்க. அதை நாங்க கண்ணால பார்த்தோம். அதனால மறுபடியும் தரணுங்கிறேன். நான் உங்ககிட்ட சில கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து ஏதுக்குங்கிற நம்பிக்கையில சொல்றேன். நீங்க நம்ம ஊரை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல உங்களை சுத்தமா வச்சுக்கணும். இது ஏன் எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு எந்த நோய் வராம பாத்துக்கணும், அதோட நம்ம ஊரையும் சுத்தமா வச்சுக்கணும். இதை பத்தி தான் இந்த சின்ன பையன் சொல்றேன், கேளுங்க. நிறைய வெளியூர் வெளிநாட்டு மக்கள் வந்து போற ஊர் நம்ம ஊர். அப்போ குப்பைகளா கிடக்கிறது சகஜம் தானே. அதனால நம்ம குப்பையை ரெண்டு வகையா பிரிச்சுக்கணும், மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு. இந்த மாதிரி பிரிக்கிறதுனால நம்ம குப்பையை வச்சு மறுசுழற்சி செஞ்சு தேவையில்லாத பொருட்களா மாத்தலாம். உதாரணத்துக்கு நம்ம குப்பையில இருந்து மின்சாரத்தை எடுக்கிறத வச்சுக்கலாம். உங்ககிட்ட நான் இனி ஒரு விஷயத்த கூட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நீங்க ரோடு கூட்டும் போது குப்பையை ரோடோரமா ஒதுக்கி வைக்காம நீங்க அதெல்லாம் சுத்தமா எடுத்து குப்பை தொட்டியில போட்டாலே போதும், பிரச்சனையே இல்லை. அப்புறம் நீங்க கழிப்பறையை சுத்தம் செய்யும் போதும் சரி, நீங்க சாக்கடையை சுத்தம் செய்யும் போதும் சரி, நீங்க ரோடை சுத்தம் செய்யும் போதும் சரி, நீங்க மனசு நீங்க முதல்ல உங்க மனசுல வச்சுக்கிறது உங்களோட சுத்தம். இது ஏன் எதுக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது. அதோட நான் இவ்வளவு வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், எனக்கு எந்த நோய் வந்தது இல்ல, இப்ப மட்டும் எதுக்கு பாதுகாக்கணும்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது. எல்லாத்துக்குமே காரணம் இருக்குது. காலம் மாற மாற நோய்கள் வளர்ந்துகிட்டே இருக்கு. நம்ம சுவாசிக்கிற ஒரு மூச்சு காத்துலயும் கிருமிங்க இருக்கு. நம்ம குப்பைய வெறுந்தையால் அள்ளி போடும் போது நம்மளோட நெகக்கண்கள்ல வைரஸ் கிருமி ஒட்டிக்குது. இதை நம்ம என்னதான் சோப்போட்டு தேய்ச்சாலும் போறதே இல்லை. அப்புறம் நம்ம சாப்பாடு சாப்பிடும் போது நம்ம சாப்பாடுல கலந்து அது நம்ம வயிற்றுக்கு போயிருது. இதனால நமக்கு வயிற்று வலி, தலைவலி, புற்றுநோய், நெஞ்சுவலி சொல்லிட்டே போலாம். நான் சொன்னதை நீங்க கருத்துல வச்சுட்டு நீங்க இதுக்கு தேவையான விழிப்புணர்வுல கடைபிடிச்சாவே போதும். நீங்க முகமுடி போடலாம், கை க்ளோஸ் போடலாம், அப்புறம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க அரசு டாக்டர் கிட்ட டெஸ்ட் எடுத்தீங்கன்னாவே போதும், பிரச்சனையே இல்லை. ஏன்னா உங்களோட சுத்தம் தானே நம்மளோட ஊரோட சுத்தமும். நம்மளையும் காப்போம், நோய் நொடி வராமல் காப்போம், நமது ஊரையும் காப்போம், ஊட்டியின் அழகை மேம்படுத்துவோம். நன்றி, வணக்கம். இந்த துப்புரவு பணியாளர்களுக்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த விழாவுக்கு எம்மையும் அழைத்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு முதல்ல தெரியணும் பிளாஸ்டிக், மக்கும் குப்பை, மக்காத குப்பை, ஈரப்பதமுள்ள குப்பை, ஈரப்பதமில்லாத குப்பை. பிளாஸ்டிக்கை எத்தனை வகையா பிரிக்கலாம், அந்த பிளாஸ்டிக்னால என்ன பயன், என்னென்ன மறுசுழற்சி பண்ணலாம் சொல்லிட்டு நம்மளுக்கு முதல்ல தெரியணும். அதை வந்து இப்ப வந்து கிளாஸ் எடுக்க முடியாது. நாங்க வந்து ரூரல் ஏரியாஸ், அதாவது கிராமப்புறங்கள்ல இதே மாதிரி தூய்மை காவலர்கள்னு போட்டு அரசாங்கத்தின் மூலமாக 100 நாள் திட்டத்தின் கீழே இதே மாதிரி போட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாள் நான் போனா கிளாஸ் எடுப்பேன். இந்த மாதிரி இதை பிரிச்சு வாங்குங்க, மக்கும் குப்பை பிரிச்சு வாங்க, மக்காத குப்பை பிரிச்சு வாங்குங்க, அதாவது ஈரப்பதமுள்ள குப்பை, ஈரப்பதமில்லாத குப்பை பிரிச்சு வாங்கிட்டு வந்து ஒரு இடத்துல போட்டு நாங்க பிரிக்கிறோம். அந்த பிரிச்சு மறுசுழற்சி பண்ணக்கூடியதெல்லாம் மறுசுழற்சி பண்றோம், பண்ண முடியாதெல்லாம் அரைச்சு ரோட்டுக்கு கம்பல்சரியா ரோட்ல தார் போடும் பொழுது அதுக்குள்ள போட்டு கலக்கி போட சொல்றோம். ஸோ உங்களுக்கு முதல்ல தெரியணும், தயவு செய்து நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய சானிட்டரி இன்ஸ்பெக்டர்ஸ் வந்திருக்காங்க. சானிட்டரி இன்ஸ்பெக்டர்ஸ் உங்ககிட்ட நான் தயவு கூர்ந்து கேட்கறது என்றுன்னா இவங்க கிட்ட சொல்லி அனுப்புங்க. ஒவ்வொரு தடவையும் சொல்லுங்க இது மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு. அது இப்போதைக்கு அன்லஸ் நம்ம கடைசி இடத்துல கொண்டுட்டு போய் பிரிக்கிற வரைக்கும் நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க இருக்கிற குப்பை அப்படியே அள்ளிதான் கொட்ட முடியும். ஸோ எங்களை மாதிரி இருக்கிறவங்க பிரித்து கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க, பிரித்து வச்சு ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா
உங்களுக்கு முதல்ல புரியணும். எது பிரிக்கலாம், எது பிரிக்க கூடாது, எது அப்படியே கொண்டு போய் போடலாம்னு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சாதான் நீங்க வந்து கொட்டுறவங்க கிட்ட, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட இந்த மாதிரி பிரிச்சு கொடுங்கன்னு சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது பெரிய சைக்கிள். இதை நீங்க சொல்லியோ இல்ல நான் மட்டும் இருந்தா பண்ண முடியாது. என்டையர் திங் அப்படி வேலை பார்க்கணும். இப்போ ஊட்டி முனிசிபாலிட்டிக்கு 2 ஷெட்டிங் மெஷின், பிளாஸ்டிக்கை அரைக்கக்கூடிய மெஷின் வாங்குறதுக்கு எம்பி ஃபண்டில் ஒன்றும் இன்னொன்றும் வரப்போகுது. 10 பேர் ட்ரைனிங் போயிருக்காங்க. வந்ததுக்கப்புறம் அரைக்க முடியுமான்னு பார்த்துட்டு அதை எப்படி சிறப்பாக செய்ய முடியும்னு பார்க்கலாம். பட் இந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு ஏற்பாடு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அட்லீஸ்ட் அவங்களுக்கு என்ன மாதிரி நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு அவங்களுக்கு ஒரு சின்ன செய்தி கொடுத்ததுக்கு MOB அவங்களுக்கும் ஆல் இண்டியா ரேடியோவுக்கும் மிக மிக நன்றி. சுத்தமா இருக்கணும், கிளவுஸ் போடணும், அதுக்கான நிறைய உபகரணங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாமே நாங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனாலுமே நம்ம எல்லா இடத்தை விட நம்ம ஊட்டி, அதாவது மலை பிரதேசமா இருக்கிறதுனால இங்க ஊட்டியில வேலை பாக்குறதுன்றது அவர்களுக்கு ரொம்ப 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 கடுமையான ஒரு விஷயம். நம்ம காலையில தான் பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஊட்டியை பொறுத்தவரையும் காலை நேரத்துலதான் அந்த 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் தான் சுகமான ஒரு தூக்கமே வரும். அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா எங்க ஊழியர்கள் அந்த 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள அங்க அட்டண்டன்ஸ் போடலன்னா இங்க இருக்கக்கூடிய SS எல்லாம் ஆப்சென்ட் போட்டு வச்சிருவாங்க. ஆப்சென்ட் போட்டாங்கன்னாக்கா அவங்களுக்கு அன்றைக்கு நாளினுடைய சம்பளம் கிடைக்காது. அதனால அவங்க வந்து ஒரு 6:30க்கெல்லாம் டிவிஷனுக்கு போக வேண்டி இருக்கும். காந்தலில் இருக்கக்கூடியவர்கள் இங்க வந்த ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய வண்ணாரப்பேட்டுக்கும், வண்ணாரப்பேட்டுல இருக்கவங்க காந்தலுக்கும், டேவிஸ் டேலுக்கும், தலையாட்டு மந்துக்கும் ஒவ்வொரு இடங்களுக்கும் போக வேண்டியிருக்கும். நம்ம இங்க நீலகிரி மாவட்டத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பாக்குறாங்க. இன்றைக்கு நீங்கெல்லாம் நினைந்து உண்மையாகவே எங்களுடைய ஊழியர்களையும் இணைந்து என்னையும் சேர்த்து சந்தோஷப்படுத்தினதுக்காக உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். எப்பவுமே அவங்க MOB வந்து என்கிட்ட பேசும்போது நான் என்னைக்குமே சொல்லுவேன், என்னுடைய ஒத்துழைப்பு என்னைக்குமே உங்களுக்கு இருக்கும். ரீசன் என்னன்னா நானும் உங்களை ஒத்து, அதனால எப்போதுமே உங்களுக்காக செய்யறதுக்கு நானும் எழுஞ்சிருக்கேன் தான் நான் சொல்லுவேன். இப்போ நாம் இருக்கக்கூடிய பகுதி கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய INS அக்ரானி. இந்த INS அக்ரானியினுடைய 50வது ஆண்டு விழா, அதாவது கோல்டன் ஜூப்ளி முன்னிட்டு இங்க பல நிகழ்ச்சிகள் நடக்கிறது. அந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு பகுதி தான் இப்ப இந்த செயலர்ஸ் பிளாக்க
வைஸ் அட்மிரல் சுனில் லன்பா அவர்கள் திறந்து வைக்க போறாரு. அது மட்டுமல்ல, பல கருத்தரங்குகள் இங்க நடக்க இருக்கு. இந்த நிகழ்ச்சியின் மற்றொரு பகுதியாக தபால் துறையின் வெஸ்டர்ன் ரீஜன் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் மஞ்சு பிள்ளை அவர்கள் தபால் தலை மற்றும் அதோடு இணைந்து புத்தகங்கள் கவர் இதெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. அந்த நிகழ்ச்சியினுடைய தொகுப்பை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். Many of these senior sailors have gone on to win gallantry awards both during war and in various peacetime missions. Some of them have also won medals at the Olympics and international competitions. 50 years in anybody's life is a long time, and a golden jubilee is as important as it gets as far as important occasions, more so particularly in India. After all, for every Indian, gold is the most important metal on earth. More important perhaps than even diamond or platinum. Little wonder that Indians are the highest consumers of gold in the world at close to 850 tons in 2014 and 50% of it in the form of jewelry. Be that as it may, INS Agrani has undergone a number of transformations over the years, and today, apart from the leadership school and the aircraft and engine holding unit, which together with the original constituents, subsequently, we have the naval shooting team, and since 2010, we have a permanent naval selection board here. Before I go any further, let me take you back to June 2014, last year, soon after I had taken over. Dr. Veera Raghavan, who is a management consultant and teaches these management games for our CPOM course, he came to my office to make a courtesy call. And he was the first one, when he looked at the board, to tell me that Commodore Nambiar, next year is your golden jubilee. And that was the first time that I came to know about it. I immediately set about finding out if anybody knew something about the golden jubilee. But I guess everybody was so busy dealing with day-to-day issues of running the training, selection, administration of the two different organizations that we have here, that nobody had thought about it. Thank you, sir, for having reminded us of such a momentous occasion. Special cover on INS Agrani and also on part of the India Post to present my stamp on the logo of INS Agrani. I haven't really prepared a speech, but I must tell you that I have passed INS Agrani 100 times on the way to office and never knew that there was a world opening out and flowering on this side. And I was absolutely amazed this morning as I came in to see the kind of, you know, the infrastructure and the buildings and your lovely campus here. So I think I'm really doubly happy to be here and see such a wonderful establishment. A golden jubilee is always something to treasure because it means a lot of milestones that we celebrate. I mean, the traditions of looking back and how an institution grew. And I think the forces, the services always treasure the institutions and pride the traditions that are associated with the institution. I'm given to understand that INS Agrani
is the foremost academy for leadership in the country, and I'm really happy to that India Post has brought out a special cover to commemorate this 50th anniversary. I must congratulate you, Commodore, on such a beautiful cover, and we're really proud to release this cover. I wouldn't take much of time. I'm sure you have a full day of celebrations today and a lot of events. I'd also just want to take a little opportunity. We have actually introduced the My Stamp all over the country. This is a personalized, customized stamp. You can have your own photo. You can have photos of your building, icons, whatever you want. A postage stamp of 5 rupees can be, it's printed by the India Post, and it can be used as regular postage. So for all the young officers here who'd like to have their stamps, we have opened a counter outside. Do take that opportunity, and maybe remember this Golden Jubilee with a My Stamp of yourselves. Thank you so much. It's indeed a proud privilege for me to be present here this morning to witness the Golden Jubilee function of INS Agrani. I would like to firstly laud the effort put in by all the past and present commanding officers and their team, as well for their professional acumen, their dedication to duty, which has ensured INS Agrani to have completed this great journey of 50 years. And I wish all past and present Agranians a happy Golden Jubilee. We have been given a chance to be a part of this milestone that Agrani has achieved, and I would like to place on record the efforts of Mrs. Manju Pillai and her team, which has afforded us this opportunity to release the commemorative special cover on this occasion. I am sure this aesthetically designed cover, which showcases the multiple disciplines handled by this unit, will interest a vast majority of philatelists across our country. I would also take this opportunity to honor and thank Dr. Veera Raghavan for his association and attachment with this institution for the past 50 years. Over the years, he's been a beacon of guidance for Agrani in all management retail aspects. The Golden Jubilee book has been aptly and creatively composed to narrate the sojourn of 50 years and how this unit has molded and remolded itself when required to meet the challenges of the Navy. The unit has been living up to its name and has been providing valuable mid-course corrections to our senior sailors by molding them into better leaders and managers of men, and thereby proving a vital cog in the functioning of a state-of-the-art ships, submarines, and aircraft at sea. Agrani has in fact also been instrumental in providing support to the Naval Selection Board, the Naval Shooting Team, the Aircraft and Engine Holding Unit, by being akin to a large banyan tree, which provides shelter and support to various peoples that flourish and grow under its largesse. I congratulate Agrani, its skippers, his crew, to have organized and conducted this grand occasion in a befitting manner, and I am certain that they will continue to work with the same fever, meeting all the challenges coming their way with elan, and keep the flag of Navy and Agrani flying high. Thank you. Jai Hind.